ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். நம்ம சேனலில் எப்பயுமே காதல் பற்றி, லைஃப் பற்றி, அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறோம். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குற வியூவர்ஸ், தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன். எவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம அந்த எக்ஸ் லவ்வை வந்து மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் முடியலை. வெளியில் போனால் அதே ஞாபகம், எந்த இடத்துக்கு போனாலும் அதையும் ஞாபகப்படுத்துது. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம எண்ணங்கள் சார்ந்த விஷயம்தான். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள், நம்ம எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டோமோ வச்சிருக்கோமோ அந்த விஷயங்கள் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும், நம்மளை வந்து கவலைகள் நிறைஞ்ச ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போனாலும், அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற அந்த விஷயங்களை நம்மளால் சரி பண்ண முடியும். என்ன தான் சுற்றுச்சூழல்களை மாற்றினாலும் அது அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியறதில்ல. அதே ஞாபகம், அதே நினப்பு வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாருக்குமே இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து அதிலிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான், எல்லாமே கடந்து போகிற விஷயங்கள் தான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம மைண்டில் நிறுத்தணும். இந்த சோகம் அப்படிங்கிறது நிலையற்றது, இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நிலையற்றது தான். தொடர்ந்து இதுவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது, சொன்னாலும் அது இருக்காது. அது ஒரு காலத்திற்கு பிறகு கடந்து வேறொரு மனநிலையும் வேறொரு மாற்றமையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் எதுவுமே நிரந்தரம் அப்படின்னு நினச்சி நம்ம அதிலேயே வந்து சோகத்துலேயோ இல்லை அந்த ஃபீலிங்லேயும் நம்மளே நம்மளை வந்து கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய அறியாமை தான் குறிக்கும். லவ் பண்ணுற காலகட்டத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிங்கிறதுனாலேயே நம்ம ஊர்களில் இருக்கிற ஒரு இடத்த கூட விட மாட்டோம். எல்லா இடத்துக்கும், தெரிஞ்ச இடத்துலேருந்து தெரியாத இடம் வரைக்கும் நம்ம போய் பேசி பழகி சந்தோஷப்பட்டுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இப்படி சந்தோஷமாக கழித்த அந்த விஷயங்கள் எல்லாமே காதல் தோல்விக்கு அப்புறம் அந்த இடங்களுக்கு போகும்போது சேம் அதே நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இது லவ் பண்ண காலத்தில் நடந்ததுனால, இப்போ நம்ம பிரேக்கப்பில் இருக்கிறதுனால, அதே இடத்துக்கு இப்போ தனிமையிலேயோ நம்ம நண்பர்களோடையோ மீண்டும் போகிறதுனால அந்த நினப்பு நமக்கு வருது. அது ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. அந்த இடத்துக்கு நண்பர்களோடு போங்க, சேம் அதே இடத்துக்கு போங்க. இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட செய்யுங்க. புதுசாக ஒரு விஷயத்தை, ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனில் நீங்கள் நினைக்கும்போது அந்த சீன் மட்டும்தான் வரணும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும், நீங்களும் உங்கள் பசங்களும் நண்பர்களும், இல்லை நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளும், நீங்களும் உங்கள் சொந்தக்காரங்களும் எப்படியெல்லாம் விளையாண்டிங்க, எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க, எப்படியெல்லாம் துரத்தி பிடிச்சி ஓடி ஆடி பண்ணிக்கிட்டீங்க, அந்த நினைவுகள் அங்கே வர மாதிரி பாருங்கள். ஸோ அதனால் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போனால் அதே நினப்பு வருது. அவனோட நான் எப்படியெல்லாம் இருந்தனோ அந்த ஞாபகம் தான் வருது. அவளோட நான் எப்படியெல்லாம் இருந்தனோ அந்த ஞாபகம் தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நீங்கள் அப்படி இருந்தீங்க அந்த இடத்துல, அது மறக்க முடியல. திரும்ப நீங்கள் தனியாக போகிறீங்க பிரேக்கப்புக்கு அப்புறம், அதனால் அந்த நினைவுகள் வருது. அதையே அந்த இடத்துல அந்த நினைவுகளை மாற்றிட்டு அதை அகற்றிட்டு இப்போ உங்கள் நண்பர்களோட, உங்கள் சொந்தக்காரங்களோட, உங்கள் வீட்டு குழந்தைகளோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். புதிய நினைவை அந்த இடத்துல பதியுங்க, புதிய சிந்தனைகளை அந்த இடத்துல விதையுங்க. கண்டிப்பாக உங்களுடைய காதல் காலத்தில் நீங்கள் செஞ்ச அந்த நினைவுகள், இப்போ கஷ்டப்படுத்துகிற அந்த சீன்ஸ் எல்லாம் விலகிடும். ஸோ இப்போது குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் பண்ண அந்த விஷயம் மட்டும்தான் மனசுக்கு வரும். அதனால் நம்மளை ஒரு இடம் காயப்படுத்துச்சு, அந்த இடத்துக்கு போகும்போது கஷ்டமாக இருக்குது, அதே நினப்பு வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க திரும்ப அந்த இடத்துக்கு போங்க, போகாமல் இருக்காதிங்க. போகாமலே இருந்தால் அந்த நினப்பு மட்டும்தான் அங்கே பதிஞ்சிருக்கும். நீங்கள் பண்ணிக்கிட்ட உங்களை கஷ்டப்படுத்துகிற இந்த நினப்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு போகணும். மீண்டும் மீண்டும் போங்க, நண்பர்களோடு போங்க, உறவினர்களோடு போங்க. அப்போது அந்த விஷயத்தை மாற்றிடுவீங்க. புதுசாக இப்போ போனதற்கான அந்த விஷயம் மட்டும் மனசில் பதியும். அதே மாதிரி மறக்கிறதுக்கு நாள் ஆகும், ஆகட்டும், தப்பு இல்லை. ஏன்னா முதல் முதல் வந்த நினப்பு, அது முதல் முதல் மனசில் பதித்த ஒரு பதிப்பு, அது நாளாகும் இல்லையா மறக்கிறதுக்கு. ஸோ அது மறக்க மறக்க நாளாக நாளாக உங்களுக்கு இந்த விஷயம் வரும். முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலில் முள் தச்சிருச்சு அப்படின்னா அதை முள் மாதிரி இருக்கிற ஒரு ஊக்கு வச்சோ ஒரு ஊசி வச்சோ தான் நம்ம எடுக்க முடியும்.
ஏன்னா அதுவும் ஒரு மெல்லிய ஒரு கூர்மையான ஒரு விஷயம். ஊசியும் அதே மாதிரி மெல்லிய கூர்மையாக இருக்கும்போது தான் அதை அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படியே குத்தி குத்தி அதை மெல்ல எடுக்க முடியும். அதே மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.